டில்லி லோட்டஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ ட்ரெஸ்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுருந்தேன் இவ்வளோ பெரிய வார்ட்ரோப் இருக்கிறதால தப்பிச்சோம் கமோ லிஸா நான் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நம்ம வார்ட்ரோப்பில் அடுக்கி வைக்க போகிறேன் நீ இந்த மாதிரி சோம்பேறி மாதிரி படுத்துட்டு இருக்காதா லிசா மோம் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாதான் மோம் நம்மளை பற்றி நல்லதாக நினைப்பாங்க அப்போ தான் நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா டூர் போகிறத பற்றி நம்ம பேச முடியும் நோ மோனா எனக்கு அவங்க ஃபேமிலியோட ட்ரிப் வர்றதுக்கே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை உனக்கு மட்டும் இந்த மாதிரி க்யூட்டான வாட்ரோப் பண்ணி கொடுத்துட்டு என்னோடய வார்ட்ரோப்புக்கு டோர் கூட வைக்காமல் அவங்க வேணுன்னே போயிட்டாங்க உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் இல்லையா நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் இது என்னுடைய லாஸ்ட் இயர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் நினைக்கிறேன் பார்ட்டி வேர் எல்லாம் எங்கே வைக்கலாம் லாஸ்ட் வார்ட்ரோப்பில் வைக்கலாம் பிகாஸ் இதை நான் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன் வாவ் இந்த பிங்க் ரெகுலர் வேர் தான் பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கே வைக்கலாம் இதையும் கொஞ்சம் கீழேயே வச்சிடலான்னு நினைக்கிறேன் அடுத்தது நிறைய புக்ஸ் இருக்குது ஷூஸ் இருக்குது இது ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்குது இதை வந்து இந்த மேல் ஷெல்ப்பில் வைக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் கூட இந்த பக்கமே வச்சிடலாம் என்னோட ஃபேவரட் லெஹங்கா பட் இப்போலாம் நம்ம வெட்டிங்ஸ்க்கே போகிறதில்ல மோம் தான் இந்த லெஹங்கா போடுறதுக்காகவே என்னை டெம்பிளுக்கு போக சொல்லி கம்பல் பண்ணிகிட்ருக்காங்க இது என்னது இது டூ பிளவுசஸ் இருக்கு ஓகே ரெண்டு பிளவுஸையும் நான் இந்த பக்கம் வச்சிடுறேன் ஓமே காட் இந்த பர்த்டே ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கு அநேகமாக இந்த இவ்வளோ பெரிய வாட்ரோப்ல இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஹெவியான பர்த்டே ட்ரெஸ்ஸாக நம்ம டேட் வந்து ஆர்டர் பண்ணி விட்டுட்டாரு பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்த்டே ட்ரெஸ் ஸோ இதை நான் மேலே வச்சிடுறேன் ஸோ தட் இது எப்பவுமே என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் லிசா இங்கே பாரு மூணா லிசா ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமி இன்னைக்கு நேரத்துலேயே ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சேன் வாவ் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற வாட்ரோப்ஸ் வந்துடுச்சா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மோனான் லிசா இவ்வளோ குவிக்கான ஆர்டர் பண்ணது வந்துடுச்சா நோ நோ மம்மி நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண வாட்ரோப்ஸ் கிடையாது இது லில்லியன் லோட்டஸ் தான் இந்த வாட்ரோப்ஸ் பண்ணி கொடுத்தாங்க மம்மி நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்து இன்னும் வரவே இல்லை மம்மி அதானு பார்த்தேன் நான் ஆர்டர் பண்ணிக்கிற வாட்ரோப்ஸ் இவ்வளோ பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காது பிளெயின் வுட்டில் தான் இருக்கும் ஓமே காட் அந்த லில்லி லோட்டஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ அழகான வாட்ரோப் பண்ணியிருக்காங்களா உண்மையாவே பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா மாமி நீங்க அந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி தான போட்டுருந்தீங்க இமிடியேட்டா ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க மாமி நம்ம 50000 ரூபாய் சேவ் பண்ணிடலாம் இமிடியேட்டா ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிடுறேன் உங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்னு இருக்கு தெரியுமா ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு ரொம்ப சேடான விஷயம் ஒன்று இருக்குது என் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் ரொம்ப க்யூட்டான வாட்ரோப் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய வாட்ரோப்புக்கு டோர் கூட வைக்காமல் போயிட்டாங்க மேம் லிசா உனக்கு இவ்வளோ நல்ல பெரிய வாட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்காக தேங்க்ஸ் சொல்லாமல் இந்த மாதிரி எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்லைடிங் டோர் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்களா வாவ் உண்மையாகவே பார்க்கறக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருக்குமா அவங்க டோருக்கு வந்து டிசைன் பண்ணுறக்குள்ளே அவங்க டேட் வீடியோ கால்ல வந்துட்டாருன்னு சொல்லி போயிட்டாங்க மம்மி இந்த லிஸாக தேவையில்லாமல் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கா கமோன் லிசா நீ எப்பவுமே எல்லாத்து விஷயத்தை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க எல்லாத்துலேயும் இருக்கிற பாசிட்டிவ் விஷயம் உங்க கண்ணில் படவே மாட்டேங்குது நம்ம ரெண்டு ஃபேமிலிஸும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ரிப் போக போறோம் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றக்காக தான் நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நேரத்தில் வந்தேன்னு தெரியுமா தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ற வழியை பாரு நான் போய் சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் நம்ம ரெண்டு சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப் போக போறோம் இல்லையா நம்ம திரும்பி வர்றதுக்கு டென் டேஸ்க்கு மேலே ஆகும் அதனால தான் பெரிய சூட் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாம் சின்ன பேக்ஸ் தானே கமான் கைஸ் இன்னும் டூ டூ த்ரீ ஹார்ஸ்லாம் நம்ம ட்ரிப்பில் கிளம்பணும் ஸோ இம்மிடியேட்டாக உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த சூட்கேஸில் பேக் பண்ணுங்கள் தேங்க்யூ மம்மி யூனிகார் டிசைன் போட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க மம்மி எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா மம்மி நீங்கள் பேக் பண்ணிகிட்டே இருங்க நான் சொல்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணணுன்னா நைட் பண்ணிக்கோங்க அது இல்லாம ஒரு ஃபைவ் டு டென் வந்து வெளியில் போறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் எனக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க நான் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உமே காட் மாம் சொன்னதை கேட்டியா டென் ட்ரெஸ்ஸஸ் நைட் ட்ரெஸ் மட்டும் ஃபோர் பேக் பண்ணணும்னு சொல்றாங்க கண்டிப்பாக இது ஒரு ஜாலியான ட்ரிப்பாக தான் இருக்க லிசா எனக்கு கூட அப்படி தான் தோணுது மோனா பட் எந்த இன்னும் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கல்ல

அதை நானும் லில்லியோட மாமும் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் நீங்கள் ட்ரிப் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய போகுது நீங்கள் சீக்கிரமாக பேக் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க மை காட் என்ன பிளேஸ்ட்டு மாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க எனக்கு சொல் தெரிஞ்சுக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது பட் ஆக்சுவலி தெரியாமல் இருந்தால் கூட இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன் மம்மி நம்ம எதில போக போறோம் மம்மி கம் ஆன் மோனா நீ சீக்கிரமா பேக் பண்ணிட்டு வெளியில வர வழியை பாரு நம்ம கார்ல தான் போக போறோம் மோனா ரெண்டு கார் வரப்போகுது நீங்க சீக்கிரமா பேக் பண்ணிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க வாவ் இன்னைக்கு செம ஜாலியாக இருக்க போதும் இல்லையா என்னோட திங்ஸ் எல்லாம் நான் கிட்டத்தட்ட பேக் பண்ணிட்டேன் இப்போ என்னுடைய போட்டு நான் சீக்கிரமாக கிளம்ப போகிறேன் இன்னும் இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா ஓகே பேக் பண்ணி முடிச்சிட்டீங்க சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க மார்னிங் குளிச்சிருந்தாலும் பரவாயில்ல நம்ம லாங் ட்ரிப் போக போகிறோம் இல்லையா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சூட் கேஸ் வேணும்னா இதில் கூட நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம் எனக்கு ஒரு சூட் நான் பேக் பண்ண போகிறேன் ஓகே நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டேன் உங்கள் சூட் கேஸ் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் என்னோடதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க எனக்கு இந்த ஒரு சூட்கேஸ் பற்றவே பத்தாவதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை மாம் வந்து கொடுத்துட்டாங்க இதை இங்கே வச்சுக்கிறேன் போகிறப்ப எடுத்துக்கிறேன் மூணா நான் ஃபஸ்ட்டாக குளிச்சுக்கிறேன் மூணா பிகாஸ் வந்து நான் மேக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே இஸ் இஸ்லேஸா நான் இப்போ தானே சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்டாக குளிக்க போகிறேன்னு அதுக்குள்ளே நீ ஃபர்ஸ்ட்டு குளிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ போகிறப்ப தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டுருக்காத மூணா நான் ஃபைவ் மினிட்ஸில் குளிச்சுட்டு வந்துடுவேன் நீ ட்ரெஸ் எடுக்கிறக்குள்ளே நான் குளிச்சிட்டு வந்துடுவேன் நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒன் மினிட் கூட ஆகாது இவ அதுக்குள்ள குளிச்சிட்டு வர போறாளா எப்பவுமே இந்த லிசா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த ட்ரிப் போக போறோம் சந்தோஷப்படுறதா இல்ல இந்த லிசா என்ன போற பண்ண போறான்னு நினைச்சு பயப்படுறதான்னு எனக்கு தெரியல மோனா லிசா சீக்கிரம் வெளியில் வாங்க இன்னும் ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ்ல வண்டி வந்துடும் மாமி நான் ரெடி ஆயிட்டேன் மாமி இன்னும் மோனா தான் குளிச்சிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கா மாமி மோனாலிசா யாராவது ஒருத்தர் வரும்போது என்னோட சூட்கேஸை எடுத்துட்டு வந்துருங்கம்மா ஓகே மாமி நான் உங்க சூட்கேஸை எடுத்துட்டு வந்துடுறேன் மாமி உமே காட் பயங்கர ஹெவியாக இருக்கேன் நம்ம ரெண்டு ஃபேமிலிஸும் இந்த மாதிரி ஒன்னார் ட்ரிப் போகவே இல்லைல்ல அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் நல்ல வேலை நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாட் இஸ் இஸ் சோஃபியா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் உங்கள் கூட ட்ரிப் வழியிலாம் இந்த இயர் ட்ரிப் போயிருப்போமானே தெரியல அவங்க டேட் வேற வர்றதுக்கு டூ மந்த்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாரு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஜாஸ்மின் அங்கே ட்ரிப்பில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிட்டேன் இங்கிருந்து போகிறதுக்கு வெஹிக்கல் அங்கே ரூம் ஃபுட் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன்

ஓ மை காட் மம்மி உங்கள் லக்கேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் ரெண்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆண்டி லில்லி லோட்டஸ் இன்னும் ரெடி ஆகலையா ஆண்டி நான் வேணால் போய் அவங்கள பார்க்கட்டுமா ஆண்டி வேண்டாமா அவங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவாங்க நீங்கள் எப்படியே உட்காருங்க லக்கேஜ் வேறு ரொம்ப ஹெவியாக இருக்கு இல்லையா நானும் லோட்டஸும் ரெடி ஆகிட்டேன் மம்மி வாவ் மோனான் லிசா கூட ரெடி ஆகிட்டாங்களா மோனான் லிசா உங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ் போட்டு தான் வரப்போறீங்களா ட்ராவலுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் லில்லியன் லோட்டஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறதெல்லாம் யாருக்கிட்டமா கற்றுக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஹாய் மம்மி நானும் ரெடி ஆகிட்டேன் மம்மி என்ன மம்மி கார் ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்க இங்கே வந்து பார்த்தா கார் இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ளே எதுக்காக மம்மி எங்களை ரஷ் இருக்கீங்க எனக்கு ட்ரிப்புக்கு போகிறத பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது மம்மி நம்ம எங்கே போக போகிறோம் ப்ளீஸ் மம்மி கம் ஆன் லோட்டஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தெரிய தானே போகுது நம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரிப் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக மாறும் தெரியுமா இன்னும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் கார் வந்துடும் மோனாவும் லிசாவும் ஸ்கூலுக்கு போகிறதுனா இவ்வளோ ஏர்லியராக கிளம்பவே மாட்டாங்க ஓ சோஃபியா கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஜாஸ்மின் நான் லில்லி லோட்டஸை கூப்பிட்டு போய் காரில் ஏறேன் பின்னாடி வர்ற காரில் நீங்கள் ஏறிடுங்க கமோ லில்லியன் அண்ட் லோட்டஸ் சீக்கிரமாக வந்து ஏறுங்கம்மா லக்கேஜ் எல்லாத்தையும் பின்னாடி பூட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து முன்னாடி நின்றுக்கோங்க drive பண்ண போறீங்களா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்திக்கற மமி மமி ப்ளீஸ் மமி நான் பின்னாடி உட்கார்ந்திக்கற பின்னாடி உட்கார்ந்து வெடிக்க பாத்திட்டு வந்தா சூப்பர் ஜாலியா இருக்கும் மமி நம்ம கார் வந்திருச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் மோனாலிசா ரெண்டு பேர் அவங்க உங்க லக்கேஜ் எடுத்துட்டு நான் தான் இன்னைக்கு drive பண்ண போறேன் வாவ் மமி உங்க டிரைவிங்ல நமக்கு ட்ரிப்புக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது மமி

வெதர் கூட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ஸோ இப்படியே உட்காந்துட்டு போனால் நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டி நீங்க எங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஆண்டி ஓகே லோட்டஸ் மாம் கிட்ட சொல்லி இடையில லஞ்சுக்கு மட்டும் ஒரு ஸ்டாப் பண்ண சொல்லுமா வாவ் மோனா லிசா நம்ம நாலு பேரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போக போறோம் செம ஜாலியா இருக்க போகுது கமோன் மம்மி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அவங்க கார் பாருங்க எவ்வளோ முன்னாடி போயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க மம்மி